அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதையின் பெயர் அழகுக்காக. எழுதியவர் திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள். கதைக்குள் செல்லலாமா? சில மாதங்களாக தன் கணவனிடம் ஏற்பட்டு வரும் மாறுதல்களை ருக்மிணி கவனித்து வந்தாள். வாசனை தைலம், பவுடர், ஸ்னோ என்று எதிலும் பிடித்தமில்லாமல் இருந்த சங்கர் அடிக்கடி அவைகளை வாங்கி வருவதும், நிலை கண்ணாடி முன்பு உட்கார்ந்து தன்னை சிங்காரித்துக் கொள்வதுமாக இருந்தான். அந்த அலங்காரம் அவனுக்கு மிக பொருத்தமாக இருந்த போதிலும் ருக்மிணிக்கு அது பிடிக்கவில்லை. அவளும் இளமையானவள்தான். 35 வயது என்ன, அப்படியொரு வயதா? அவளிடம் அதிகமான அழகில்லாவிட்டாலும் பழைய பாணியில் உடையணிந்து பதவி சாக இருந்தாள். சற்று குட்டையாக தடித்த உடம்பு, கருப்பு தேகம். கோவில் தூண்களில் சில சமயம் குள்ளமான பெண் உருவங்களை பார்க்க நேரிட்டால் சட்டென்று ருக்குவின் நினைவு வரும். இதற்கு நேர்மாறான தோற்றம் உடையவன் சங்கர். நல்ல உயரம், சுருள் கிராப்பு, கூரிய நாசி, தீர்க்கமான கண்கள். இந்த அழகன் ருக்குவை பார்த்து பிடித்துத்தான் திருமணம் செய்து கொண்டான். 5 குழந்தைகளுக்கு அன்னையாகிவிட்ட அவளிடம் இப்போதோ இன்னும் அழகு கூடியிருந்தது. பெண் பார்த்துவிட்டு வந்த அன்று அம்மாவும் அப்பாவும் அவனிடம் ஒரே குரலில், ஏண்டா உனக்கு பெண் பிடிச்சிருக்கா? அவர்கள் கேட்டால் என்ன சொல்றது என்று கேட்டார்கள். பிடிச்சிருக்கு, பண்ணிக்கிறேன். எங்க, என்ன பார்த்து சொல் என்று அம்மா அவன் முகத்துக்கு எதிரே நின்றபடி கேட்டாள். அவன் தன் முத்துப்பற்கள் தெரியும்படி நகைத்தான். இம்மாதிரி சிரிப்பு அந்த தாயின் மனத்தை கொள்ளை கொண்டுவிடும். நல்ல அழகான பிள்ளைக்கு இப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்ததை பற்றி அம்மா மனம் குமைந்தாள். அண்ணாவுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டுக்கொண்டே அபிதா, அவனுடைய தங்கை, உள்ளே இருந்து வந்தாள். வந்தவள் ஹி ஹி என்று சிரித்தபடி, அப்போ நேக்கும் ஆம்பிடையன் வந்துடுவான் என்று ஆர்ப்பரித்தாள். தாயும் மகனும் அந்த பெண்ணை திரும்பி பார்த்தார்கள். பெண் உருவத்தில் ஓர் அசடை பெற்றுவிட்டு அதற்கு மனம் செய்யும் வயதும் வந்துவிட்டால் பெற்றவர்களின் மனத்தில் அதைவிட சுமை வேறு என்ன இருக்க முடியும்? இந்த அபிதா என்கிற அசட்டின் கழுத்தில் 3 முடிச்சுக்கள் போட போகிறவன்தான் சங்கரின் வரப்போகிற மனைவியின் தமையன். அவன் அசடு அல்ல, கால்களை இழந்தவன். இதிலே ஒரு பேரம் நடந்திருந்தது. அபிதாவை அவன் மணந்து கொண்டால் சங்கர் அவன் தங்கை ருக்குவை மணந்து கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டியிருந்தது. சி, உள்ள பொடி, வாய மூடிண்டு, கர்மம் கர்மம் என்று தலையில் 2 போட்டுக்கொண்டார் பெண்ணை பெற்றவர். எனக்கு ஆம்பிடையம் வர்றது பிடிக்கல அப்பாவுக்கு என்று அழ ஆரம்பித்தாள் அபிதா. அழுகை என்றால் சாதாரணமான அழுகையா என்ன? மணிக்கணக்கில் தொடர்ந்து நாட்கணக்கில் நீண்டு கொண்டே போகும் அழுகை. எங்கே அந்த அழுகையை தொடர்ந்து விடுவாளோ என்று பயந்து சங்கர் அவளை செல்லமாக, அபி இங்கே வாம்மா என்று அழைத்தான். அவள் அருகில் வந்து நின்றதும் அவள் தலையை ஆதரவாக வருடிக்கொண்டே, எனக்கு அவ பெண்ணை பிடிச்சிருக்கு, உனக்கு அவ பிள்ளைய பிடிச்சிருக்கோ என்று கேட்டான். ஓ, பிடிச்சிருக்கே அண்ணா, அவருக்கு கால் இல்லைன்னா என்ன, எனக்கும் தான் சமர்த்து இல்லை, அப்போ 2 சரியா போச்சு இல்லை என்றவாறு அவள் நாணிக்கொண்டே உள்ளே வேகமாக ஓடிவிட்டாள். அசடோ எதுவோ, அவள் உடன் பிறப்பு. அவள் முகத்தில் மலர்ச்சியை கண்டதும் அவன் உள்ளம் ருக்குவை அழகியாகவே ஏற்றுக்கொண்டது. உற்றாரும் உறவினரும் சங்கரை ஒரு தியாகியாகவே மதித்தனர். தங்கைக்காக இந்த காலத்தில், இந்த சினிமா யுகத்தில் எவன் இப்படி தியாகம் புரிவான் என்றெல்லாம் பேசினர். 12 வருஷங்களுக்கப்புறம் அவனுடைய மூத்த மகள் பாவாடை கட்டி கொண்டிருந்தவள் தாவணி அணிய ஆரம்பித்த பிறகு சங்கரிடம் லேசாக சில மாறுதல்கள் தோன்றியவுடன் ருக்குவை அவை வியப்பில் ஆழ்த்தின. ஒரு நாள் அவன் அலுவலகத்திலிருந்து வரும்போது
பை நிறைய அழகு சாதனங்களை வாங்கி வந்தான். கஸ்தூரி மஞ்சளும் பயத்த மாவும் பூசிக்கொண்டு ஆரோக்கியமாக திகழ்ந்து வந்த குடும்பத்தில் இப்படி நோட்டு நோட்டாக பவுடர் ஸ்னோவுக்கு பணம் போகிறதென்றால் ருக்குவால் பேசாமல் இருக்க முடியவில்லை. மறுநாள் காலையில் அவன் படுக்கையில் படுத்தபடியே காப்பிக்காக காத்திருந்தான். நக்கென்று ஆவி மணக்கும் காப்பியை கொண்டு வந்து மேஜையின் மீது வைத்துவிட்டு நகர்ந்து நின்றாள் ருக்மணி. காப்பி முன்னை போல பொன் நிறத்தில் நுரை ததும்ப இல்லை, கொஞ்சம் தண்ணி காப்பிதான். என்ன இது, காப்பியா? ஆமா, இப்படி செலவு பண்ணினால் தண்டத்துக்கு வயிற்றுப்பாட்டை குறைச்சித்தான் ஆகணும். என்ன ஆமா, டம்ளரிலிருந்து வாய்க்கு இறங்காது முன்னையெல்லாம், திக்காக நாக்கை ஒரு சுழற்று சுழற்றும். நம் வீட்டு காப்பி ஸ்பெஷல்னு என் சிநேகிதாள்லாம் சொல்லுவா. இப்போ ஒன்னாந்திர காப்பி கொட்டை வெளிநாட்டுக்கு போகிறது, ஒன்னாந்திர டீயும் அங்கே தான் போகிறது, அப்புறமா ஒன்னாந்திர மிளகு ஏலம் முந்திரி எல்லாமே டாலர் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு ஓடுறதுகள். நமக்கு எல்லாமே ரெண்டாந்தரம்தான். ஷங்கர் அவளை சுவாரஸ்யமாக திரும்பி பார்த்தான். மூத்த மகள் தம்பூரில் ஸ்ருதி சேர்த்து கொண்டிருந்தாள். மற்றதுகள் படித்து கொண்டிருந்தன. பூஜையறையிலிருந்து ஊதுவத்தி மணத்தது. பிச்சி பூச்சரம் ராமபிரானின் படத்தில் தவழ்ந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து ஒரு கிள்ளு எடுத்து கோடாரி முடிச்சின் கீழ் ருக்கு மடித்து வைத்திருந்தாள். ஷங்கர் சிரித்தபடி மனைவியை பார்த்து, ஏ இங்க வாங்க சொல்றேன், இப்படி முடிச்சு போட்டுக்காமல் உயர தூக்கி கொண்ட போட்டுக்கணும், மல்லிகை சரத்தை ஒரு சுற்று வளைத்து சுத்திக்கணும், கொஞ்சம் லேசாக லாக்டோ கேலமின் புசிண்டு பவுடர் போட்டு மை தீட்டி பொட்டு விட்டுண்டா இன்னும் எப்படி அழகாக இருப்ப தெரியுமா? அவள் விக்கித்து நின்றாள். ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் 12 வருஷங்கள் ஒரு மகாமக காலம். குறைந்ததல்ல, மகப்பேறு பற்றாக்குறை கழிப்பு என்று எத்தனையோ தினசரி தொல்லைகளை சமாளித்து எதிர்த்து வாழ்ந்துவிட்ட இறந்த காலம் அந்த 12 வருஷங்கள். இத்தனை நாட்களாக ருக்குவை அவன், நீ இப்படி அழகு பண்ணிக்கோ, இப்படி சிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை வாங்கிக்கோ என்று சொன்னதில்லை. ஏன், இருவரும் அதிகமாக புற அழகை பற்றி சிந்திக்கவே இல்லை. என்ன பேச மாட்டேங்கிற? அப்போ நான் அழகா இல்லையா என்று கேட்டருக்கு சட்டென்று உள்ளே தம்பூர் ஸ்ருதியுடன் பாடும் தங்கள் மகள் எங்கே கவனித்துவிடப் போகிறாளோ என்று பயந்தாள். அந்த காலத்து 12 வயசு பெண்ணின் மனத்துக்கும் இந்த காலத்து 12 வயசின் மனத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டே. பிஞ்சு காயாகாமல் வெம்பி பழுத்துவிடும் மனோநிலைதானே இந்த காலம். யார் அப்படி சொன்னது, இன்னும் நீ அழகாயிருப்பேன்னு. ருக்குவுக்கு மேலும் அந்த பேச்சை வளர்க்க விருப்பமில்லை. பிறகு அவள் கணவனை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். மணிக்கணக்கில் கண்ணாடி முன்பு நின்று தலையை இழைய இழைய வாருவது, பவுடர் வாசனை தைலத்தை அள்ளி பூசிக்கொள்வது, இதெல்லாம் அவளுக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருந்தன. சில நாட்களுக்கு பிறகு மகள் அவளிடம் ஒரு புது செய்தியை கூறினாள். அப்பா ஸ்கூட்டரின் பின்னாடி ஒரு மாமியோடு பீச்சு பக்கம் போயின்ட்டுருந்தார். நாங்கள் இன்னைக்கு உல்லாச பிரயாணம் போயிட்டு அந்த பக்கமாக தான் திரும்பி வந்தோம். ருக்குவுக்கு மார்பை அடைப்பது போல் இருந்தது. இன்னும் அழகாயிருப்ப. அப்படி என்றால் அவள் அழகாக இல்லை. ஏம்மா பேச மாட்டேங்கிற என்று மகள் உசுப்பியதும், ஒன்றும் இல்லடி, பாட்டு வாத்தியார் வந்துடுவார், நீ போய் டிபன் காப்பி சாப்பிடு போ என்று ஒருவாறு சமாளித்து அவளை அனுப்பிவிட்டு நிலை கண்ணாடியின் முன் போய் நின்று பார்க்க ஆரம்பித்தாள். மிகவும் சாதாரணமான தோற்றம். நெற்றி எங்கும் தவழும் சுருள் கற்றைகளோ, விற்களை போல் வளைந்த புருவங்களோ,
பார்ப்பவர்களை சுண்டி இழுக்கும் பார்வையோ ஏதுமின்றி அடக்கமாக அலையெறியா தடாகம் போல் பகட்டில்லா நில ஒலி போல் தன்னுள்ளே தான் லயித்து புறத்தை பார்க்காத ஒரு தன்மை அவளிடம் காணப்படுவதை அவளால் உணர முடிந்தது. ஒரு குடும்ப பெண்ணுக்கு, ஏன் ஒரு கடமை தவறாத மனைவிக்கு, கருத்துள்ள தாய்க்கு இதைவிட அழகு எதற்கு என்று ஒரு கேள்வியை தன்னை நோக்கியே வீசிக்கொண்டாள் அவள். உள்ளே இருந்து டிஃபனை முடித்து கொண்டு வந்த மகள், அம்மா அந்த மாமி ரொம்ப அழகா இருந்தாம்மா, நம்ம ஜெயலலிதா மாதிரி மழு மழுன்னு மூஞ்சி பழ பழன்னு மின்னித்து, ரொம்ப சின்ன மாமி தான், நீ தான் நைலான் கட்டிக்கிறதே இல்லை அவள் கட்டின்றிருந்தாள், ரொம்ப நன்னாயிருந்தது என்று வர்ணிக்கவும், சரி போடி ஊர்க்கதையெல்லாம் பேசிண்டு எத்தனை நாளா வாதாபி கணபதி சொல்லிப்ப, போய் சாதகம் பண்ணு போ என்று எரிந்து விழுந்தபடி யோசனையில் ஆழ்ந்தாள் அவள். தான் அழகாக இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படவில்லை, அவன் ஆசைப்படுகிறான். அவனுக்காக அவள் மாற வேண்டும். சட்டென்று அவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக உள்ளே திரும்பி மகளிடம், நான் கடத்தெருவுக்கு போயிட்டு வரேன், அப்பா வந்தால் டிஃபன் காப்பி கொடு என்று கூறி பையில் நோட்டுக்கற்றையை திணித்தபடி தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். அன்றுதான் அவள் கடைகளை மிக கவனமாக ஆராய்ந்தாள். பெண்களிடம் இயற்கையாகவே இருக்கும் அழகை மேலும் கவர்ச்சியுடன் எடுத்துக்காட்ட, இல்லாததை இருக்கும்படி செய்ய, பிறரை சுண்டி இழுக்க, திரும்பி பார்த்து சிரிக்க ரசிக்க, எல்லாவற்றுக்கும் அழகு ஒரு கடைசரக்காக மலிந்துவிட்டதை உணர்ந்தாள். அவள் நுழைந்த கடை வாசலில் வைக்கப்பட்டிருந்த பெண்களும் பொம்மைகள்தாம். ஓர் ஆண் பொம்மையை நிறுத்தி சூட்டும் கோட்டும் போட்டு வைத்தால் என்ன? ஆண்களிடம் அழகு இல்லையா, கவர்ச்சி இல்லையா? சில வினாடிகள் சங்கரின் உருவம் அவள் மனக்கண் முன்பு தோன்றியது. எப்படிப்பட்ட அழகன் அவன்! சின்ன பெண் ஒருத்தியை மயக்கி தன் பின்னால் ஸ்கூட்டர் சவாரி செய்ய வைத்திருக்கும் அழகனாயிற்றே. அழகு சாதனங்களிலிருந்து அயல் நாட்டு நைலெக்ஸ் வரை வாங்கி பையில் நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள் அவள். சங்கர் அலுவலகத்திலிருந்து இன்னும் வரவில்லை. சிறிய குழந்தைகள் உணவருந்தி தூங்கிவிட்டார்கள். மகளும் படுத்து விட்டாள். ருக்கு நிதானமாக தலையை சீவி கொண்டை போட்டு மல்லிகை சரத்தை சுற்றி பவுடர் பூசி செஞ்சாந்து திலகமிட்டு நெற்றியில் இரண்டொரு குழலை சுருட்டி வைத்து நைலெக்ஸ் புடவை கட்டி முடிக்கவும் வாசலில் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. அவன் வாசல் கதவை திறந்த மனைவியை ஏறிட்டும் கூட பார்க்கவில்லை. அடிபட்டு தப்பியோடிய புலியின் சீற்றம் அவன் பெருமூச்சில் தெரிந்தது. ருக்குவும் அவன் எதிரில் அதிகம் நடமாடாமல் சாப்பிடும் தட்டில் உணவு வகைகளை போட்டு எடுத்து வந்து படுக்கையறை மேஜையின் மீது வைத்தாள். அந்த வீட்டில் அவன் நேரம் கழித்து வரும் இரவுகளில் அப்படியொரு வழக்கம் உண்டு. அவனுக்கு நல்ல பசி, தலை நிமிராமல் பேசாமல் சாப்பிட்டான். பரிமாறும் வளைக்கரத்தில் தவழும் புதிய போலி கங்கணத்தை கூட அவன் கவனிக்கவில்லை. அதிலிருந்து பல வகை நிறம் கொண்ட கற்கள் லேசான நீல நிற வெளிச்சத்தில் பளிச்சிட்டன. சாப்பிட்டு முடித்தவுடன் பீடா உருவத்தில் வெற்றிலை சுருளை அவனிடம் தந்தாள் மனைவி. அந்த வீட்டில் அப்படியொரு பழக்கம் கிடையாது. பாக்கு வெற்றிலை சுண்ணாம்பு வெவ்வேறாக வைக்கப்பட்டிருக்கும். சில சமயம் ருக்கு மடித்து தருவாள். அது அவளுடைய வேலை காலத்தை பொறுத்தது. அவன் நிமிர்ந்து பார்த்தான். ருக்குவும் பார்த்தாள். முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. ருக்கு என்ன இதெல்லாம் என்றபடி அவன் அவளை சீற்றத்துடன் பார்த்தான். எதெல்லாம்? இந்த கன்றாவியெல்லாம். எந்த கன்றாவி? ஏ என்னடி விளையாட்டு, என்னமோ வேஷம் போட்டுண்டு சகிக்கல, தூ. என்ன தூ என்று அவள் நிதானமாக அவனை போலவே பேசினாள். நீயும் மூஞ்சியும் இப்படி இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும். இந்த கன்றாவியினால்தானே அழகு ஒளிஞ்சுண்டு இருக்கு. உதட்டு சாயத்துக்குள்ளே இருந்து சிரிச்சால்தானே சிரிப்பு.
மையப்பிய கண்ணில் பார்த்தால்தானே உங்கள் மனசுக்கு பிடிக்கும். ஏ நிறுத்துடி, நான் அவள் பின்னால் சுற்றுனது தப்புதாண்டி. எவள் பின்னால என்று அதிசயப்படுபவள் போல கேட்டாள் ருக்கு. அது எவளோ ஒன்று, அவளுக்கும் என்ன கெடுக்கணும்னு எண்ணமில்லை, எனக்கும் கெட்ட வழியில் போகணும்னு ஆசை இல்லை, ஏதோ மன விகாரம். ருக்கு பல பலவென்று கண்ணீர் உறுத்தாள். அழறியா என்ன, போடி பைத்தியம், ஒரு நிமிஷத்தில் என்னை மாத்திட்ட. அந்த பெண்ணும் அப்படி கெட்டவள் இல்லை. என்ன சார், உங்களை அண்ணன் மாதிரி மனசில் நினச்சுண்டு பழகினேன்னாள். அண்ணா மாதிரி மனசில் நினச்சி வெளியில் சகஜமாக பழகினா நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாளா, பேச ஆரம்பிச்சுட்டாளேன்னு. வாட் சில்லி, இந்த நாட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்க முடியாது, பார்த்தீர்களா? அதுக்கு இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் போகணும். பைதபை என்னை மன்னிச்சுடுங்கோன்னு சொல்லிட்டு போய்விட்டாள். அதற்குள்ள உனக்கு யார் அதை வத்தி வச்சுட்டா என்று மனைவியை நெருங்கி கேட்டான் சங்கர். உங்க பெண்தான் என்று ருக்கு கூறியவுடன் சங்கர் ஹாலில் படுத்துறங்கும் தன்னுடைய அழகிய குடும்பத்தை ஒரு பார்வை பார்த்தான். கதை முடிவுற்றது. நன்றி.